Hi friends, welcome to Thagaval Maiyam channel. In the video, we will talk about information. Neeth 10th plus 1 result is officially released. இதுல ஒரு சிலருக்கு வந்து நமக்கு மார்க் வந்து இவ்வளவு வந்திருக்கணும், ஆனா வந்து கம்மியா தான் வந்திருக்கு, நம்ம ரீடோட்டலிங் அப்ளை பண்ணலாமா, இல்லைன்னா என்னோட 10th மார்க் ஷீட்டை நான் எங்க போய் வாங்குறது, ஸ்கூல்ஸ்ல வாங்குறதுக்கு எந்த டேட்ல இருந்து ஸ்கூல்ல இஷ்யூ பண்ணுவாங்க, பிரைவேட்டா எக்ஸாம் எழுதுனவங்களுக்கு எங்க இருந்து வாங்க முடியும், அதே மாதிரி நம்ம ரீ எக்ஸாம் அப்ளை பண்ற மாதிரி இருந்துச்சு, அதாவது நம்ம அரியர் எக்ஸாம் அப்ளை பண்ற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எப்போ வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்றதுக்கான அபிஷியல் ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பத்தி தான் பார்க்க போறோம். ஒரு சிலர் வந்து பிரைவேட்டா இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து இப்போ நடந்த எக்ஸாம் நீங்க எதுவும் அப்ளை பண்ணாம மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, இன்னொரு டைம் நீங்க அரியர் எழுதுறதுக்கு வெயிட் பண்றீங்கன்னா இந்த டைமை மிஸ் பண்ணாம யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா நெக்ஸ்ட் இயர் தான் நமக்கு எக்ஸாம் வந்து வரும் இல்லையா, ஸோ அதனால இந்த டைம் மிஸ் பண்ணாதீங்க. இதுல ப்ரெஸ் ரிலீஸ்லயே உங்களுக்கு ஃபர்ஸ்டே கொடுத்துருக்காங்க பாருங்க, April 2023 SSLC ப்ரொஃபஷனல் ரீடோட்டல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த லிங்கை கிளிக் பண்ணோம்னா நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேஜ் வரும். இந்த பேஜ்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா, 10ஆம் வகுப்பு அல்லது மேல்நிலை முதலாம் ஆண்டு +1 பொது தேர்வுக்கான தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் பதிவிறக்கம் செய்தல், மறு கூட்டலுக்கு விண்ணப்பித்தல் மற்றும் துணை தேர்விற்கு விண்ணப்பித்தலுக்கான செய்தி குறிப்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ உங்களோட தற்காலிக மதிப்பெண் சான்றிதழ் இல்லைன்னா மதிப்பெண் பட்டியல வர 26ஆம் தேதி வெள்ளிக்கிழமை முதல் உங்களோட பள்ளிகள்ல படிச்ச ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா ஸ்கூல்ஸ்ல நீங்க போயிட்டு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே நீங்க வந்து பிரைவேட்டா எக்ஸாம் எழுதினவங்க, தனித்தேர்வர்கள், நீங்க எங்க தேர்வு எழுதுனீங்களோ அந்த தேர்வு மையங்கள்லயே பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் அப்டேட்டா கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் உங்களோட விடைத்தாள் நகல் மற்றும் மறுக்கூட்டல். சில வேலைகள்ல நான் எக்ஸாம் நல்லா தாங்க எழுதினேன், கரெக்ஷன் வந்து ஒழுங்கா பண்ணல, என்னோட பேப்பரை நான் வாங்கி பார்க்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து நகல் காப்பிக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதை பார்த்ததுக்கு அப்புறம் நமக்கு மார்க் வரும்னு தெரிஞ்சிச்சுன்னா நமக்கு மறுக்கூட்டலுக்கு டைம் கொடுப்பாங்க, அப்போ போயிட்டு நம்ம ரீடோட்டலிங்க்கு அப்ளை வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அப்படியே உங்களோட பேப்பரை ஸ்கேன் பண்ணி ஆன்லைன்ல வந்து அப்லோட் பண்ணிடுவாங்க. அதை நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க எது எதுக்கு எவ்வளவு மார்க் போட்டிருக்காங்க அப்படின்றத நீங்க வந்து பாத்துக்கலாம். ஸோ அடுத்தது அதை அப்ளை பண்றதுக்கு வந்து மாணவர்கள், ஸ்கூல்ல படிச்ச மாணவர்கள் வந்து மேல்நிலை முதலாம் ஆண்டு +1 படிச்சவங்க உங்களோட பள்ளிகள் வாயிலா நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். தனி தேர்வர்களா இருந்தாங்க அப்படின்னா நீங்க தேர்வு எழுதின தேர்வு மையங்கள் மூலமா வர 24ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மறு கூட்டல் கோரும் 10ஆம் வகுப்பு பள்ளி மாணவர்கள் நீங்க படிச்ச பள்ளி வாயிலாவே உங்களோட அப்ளிகேஷனையும், தனி தேர்வர்கள் வந்து நீங்க தேர்வு எழுதின தேர்வு மையங்கள் மூலமா 24ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி வரைக்கும் அப்ளிகேஷன்ஸ் வந்து சப்மிட் பண்ணிக்கலாம். இதுவே நான் வந்து அரியர் எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்றவங்களும் தேர்வில் தேர்ச்சி பெற தவறிய 10ஆம் வகுப்பு +1 முதலாம் ஆண்டு மாணவர்களின் எதிர்கால நலன் கருதி துணைத் தேர்வு வந்து 27/6/2023 அன்னைக்கு நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த தேர்வுக்கு பள்ளி மாணவர்கள் நீங்க படித்த ஸ்கூல் வாயிலாவே அப்ளை பண்ணலாம். தனித்தேர்வர்கள் வந்து கல்வி மாவட்ட வாரியம் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அரசு தேர்வு சேவை மையங்கள் மூலமா உங்களோட அப்ளிகேஷனை வர 23ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை மத்தியானம் 12 மணியிலிருந்து 27/5/2023 சனிக்கிழமை மாலை 5 மணி வரைக்கும் வந்து அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த நாட்கள்ல நீங்க வந்து மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தட்கல் முறையில கொடுப்பாங்க, அதுக்கு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா நம்ம வந்து பே பண்ணணும். 30ஆம் தேதியும் 31ஆம் தேதியும் வந்து எக்ஸ்ட்ரா அந்த 2 நாள் கொடுத்துருக்காங்க. நார்மலான டேஸ்ல வந்து 10ஆம் வகுப்பு தேர்வுக்கு சிறப்பு அனுமதி கட்டணம், அதாவது தட்கல் ஃபீஸ் வந்து 500 ரூபீஸும் +1க்கு வந்து 1000 ரூபீஸ் கட்டணும். இந்த நாட்கள் இல்லாம நார்மல் நாட்களே நீங்க வந்து அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபீஸ் வந்து இருக்காது, நார்மல் ஃபீஸ்லயே நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ என்னத்துக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அதுக்கு லாஸ்ட் டைம் வரைக்கும் வெயிட் பண்ணாம உங்களோட அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணுங்க. ஸ்கூல்ல படிச்சிருக்கவங்க அரியர் எக்ஸாம் எழுதுறதுக்கு உங்களோட ஸ்கூல்லேயே நீங்க வந்து தாராளமா அப்ளை வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் வந்து லேட்டஸ்டா கொடுத்துருக்கக்கூடிய அப்டேட்டா இருக்கு. கண்டிப்பா இந்த அறிவிப்பு எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேற ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க. இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். நன்றி.